Hi buddies, hope you are doing fine. In this video, we will see the canonization of the poem. So, this is John Donne. So, first, we will see the author introduction. John Donne is a metaphysical poet. So, metaphysical poets use rules and regulations in their writings. Express it. If we read their works, it is a difficult thing. Easy வந்து இருக்காது ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல வந்து இருக்காது சோ மீட்டர் அப்படினு எல்லாமே வந்து அதுல வந்து ஃபாலோ பண்ணிருக்கனால சோ அதோட அர்த்தத்தை வந்து நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஓகேவா சோ மெட்டாஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க சோ ஜான் டன் ஜார்ஜ் ஹெர்பர்ட் ரிச்சர்ட் கிராஷா ஆண்ட்ரூ மாவல் ஹென்றி வாகன் ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு மெட்டஃபிசிக்கல் பாயிண்ட் ஸோ இதில் ஒருத்தர் தான் யாருன்னா ஜான் டன் ஸோ இவர் எப்போ பிறந்திருக்கார் அப்படின்னா January 22, 1572 லண்டனில் பிறந்திருக்காங்க இறந்து போனது March 31, 1631 இறந்து போயிருக்காங்க இவங்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு பாயட் ப்ரீஸ்ட் ஆஸ் வெல் அஸ் லாயர் ஸோ இவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும் ஏன்னா இவர் வந்து மெட்டஃபிசிக்கல் பாயட் ஸோ இவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் மெட்டஃபிசிக்கல் பாயட் கூட சொல்லலாம் ஸோ இந்த போயம் த கேனனைசேஷன் ஸோ இந்த போயத்தில் வந்து இவர் வந்து எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறாரு ஸோ இவரோட லவ்வுக்கு வந்து இவரோட ஃப்ரெண்டு வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாரு அதே மாதிரி இவர் வந்து சொல்லுவார் எங்களோட லவ் வந்து இந்த வேர்ல்டை வந்து என்ன பண்ணாது அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லவ் அப்படின்றத வந்து இவர் வந்து சொல்லுவார் ஸோ இவரோட கம்பேரிசன் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கும் மெட்டஃபிசிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் ஃபிசிக்கல் லவ் வந்து எப்படி ஸ்பிரிச்சுவல் லவ்வாக வந்து மாறுது அப்படின்றத வந்து நம்ம அந்த போயத்தில் வந்து பார்க்கலாம் ஸோ இவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இவர் வந்து சொல்லுவார் என்னோடய வேலை வந்து நீ இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்றத சொல்லுவார் ஸோ லவ்வர் அண்ட் லேடி லவ் ஸோ இவங்களுக்கு நடுவில் உள்ள லவ்வை வந்து இவர் வந்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லவ் அப்படின்ற சொல்கிறாரு அதே மாதிரி தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட நீ வந்து என்ன பண்ணக்கூடாது இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஸோ நீ வந்து நிறைய விஷயத்தை பற்றி நீ பேசலாம் பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் வந்து இருக்குது ஆனால் நீ வந்து இந்த அன்வான்ட் திங்க்குள்ளே வந்து நீ இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது உனக்கு அது வந்து தேவையில்லாத விஷயம் அது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்புறம் இவர் வந்து நிறைய கம்பேரிசன்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து இந்த பாயிண்ட் வந்து நிறைய மீட்டர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காரு பென்டாமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த ஸ்டான்ஸா வைஸ் நம்ம வந்து பார்க்கும்போதுல இவர் வந்து ரைம் ஸ்கீம் வந்து ஏபிபிஏ சிசிசிஏஏ அப்படின்ட்டு இவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு மொத்தம் 5 ஸ்டான்சாஸ் வந்து இருக்குது ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாலேருந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் இவர் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு ஸோ நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்கள் எங்களோட லவ்வை வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஸோ அதுக்கு வந்து நீ என்ன பண்ணக்கூடாது எந்த தடையும் வந்து எதுவும் பண்ணக்கூடாது நீ வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஸோ அதுமாதிரி இவர் வந்து சொல்கிறாரு நீ வந்து இதை வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக வந்து நீ நினைக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு அப்படி நீ வந்து என்ன பண்ணும் என்னோடய இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வந்து நீ ஹீல் பண்ணுன்னு நினைக்கிற அப்படின்னா நிறைய இன்ஃபர்மிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ அதை வந்து நீ ஹீல் பண்ணு பால்சி ஸோ இந்த மாதிரி டிசீஸ்லாம் இருக்குது ஸோ அதை வந்து நீ வந்து என்ன பண்ணலாம் க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாமே தவிர ஸோ இது வந்து ஒரு டிசீஸ் அப்படி சொல்லிவிட்டு லவ்வை வந்து ஒரு டிசீஸ் அப்படி சொல்லிட்டு நீ வந்து அதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி உன்னோட டைமை வந்து இதுக்காண்டி நீ வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்குது பாலிட்டிக்ஸ் இருக்குது மணி மேக்கிங் விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ நீ அதுக்கு வந்து நீ வந்து என்ன பண்ணலாம் உன்னோட வேயை வந்து நீ அதுக்குள்ளே கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் ஸோ நீ ஃபிலாசபி மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பிஸ்னஸ் விஷயங்களுக்குள்ளே வந்து நீ பிஸியாக வந்து இருக்கலாம் ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே நீ வந்து
இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஸோ நீ வந்து என்ன பண்ண எங்கக்கிட்ட இருந்து நீ வந்து போயிரு. ஸோ லெட் மீ லவ் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டான்ஸால் வந்து இவர் வந்து எதை சொல்கிறார் அப்படின்னா, இப்போ நம்மளோட சை மூலமாக இப்போ ஒரு மர்ச்சன் வந்து ஷிப் வச்சுருக்காரு அப்படின்னா, நம்ம சை மூலமாக அந்த ஷிப் ஒன்றும் அது வந்து என்னாகாதுன்னா மூழ்கி போகாது. அதே மாதிரி நம்மளோட கண்ணீர் வந்து ஒரு ஃப்ளட்டாக வந்து எதையும் வந்து டேமேஜ் பண்ணாது. இப்போ ஃபார்மரோட ஃபீல்டு இருக்குது அப்படின்னா, நம்மளோட கண்ணீர் வந்து ஃப்ளட்டாக வந்து அதை வந்து நாசமாக ஆக்காது அப்படின்றத சொல்கிறது. அதுமாரி கோல்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வர்ற அந்த ஸ்ப்ரிங் சீசனை வந்து ரிமூவ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட லவ்வும் யாரையும் ஹார்ம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டான்ஸால் இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டை பார்த்து சொல்லார், நீ வந்து எங்களை எப்படினாலும் கூப்பிட்டுக்கோ. ஸோ நாங்கள் வந்து ஒரு டூ ஃப்ளைஸ் மாதிரி கூட நாங்கள் இருப்போம். ஸோ எப்படின்னா அந்த ரெண்டு ஃப்ளைஸ், இப்போ ஏதாட்டும் ஒரு பூச்சி இருக்குது அப்படின்னா பூச்சி வந்து சுற்றிகிட்டே இருக்கும் தானே. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எங்களோட லவ் மூலமாக நாங்கள் வந்து சுற்றிகிட்டே இருப்போம். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறோம், சுற்றுவோம். அதே மாதிரி நாங்கள் எங்களையே வந்து கில் பண்ணிக்கிடுவோம். ஆனால் நாங்கள் திரும்ப எங்களோட லவ்வில் இணைஞ்சு இருப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து டூ டேப்பர்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போது டேப்பர்ஸ் வந்து நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து இப்போது அந்த வெளிச்சத்தினால என்ன வரும், பூச்சி ஏதாட்டும் வரும். ஸோ பூச்சி வந்து என்ன பண்ணும், அது பக்கத்தில் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கேன்னு பக்கத்தில் வந்தால் அந்த டேப்பர்ஸ் வந்து என்ன பண்ணிடும், அந்த ஃப்ளைஸை வந்து கொண்டுறோம். ஸோ கில் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் டேப்பர்ஸாகவும் இருப்போம், அந்த ஃப்ளைஸ் அப்படி சொல்லிவிட்டு ரெண்டு பேரோட லவ்வையும் ரெண்டு பேரையும் வந்து லவ்வரையும் லேடி லவ்வையும் வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டவ் அண்ட் ஈகிள். ஸோ டவ் அண்ட் ஈகிளை வந்து எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈகிள் வந்து ஒரு டைரனிக்கலான ஒரு பேர்டு, அதே மாதிரி டவ் வந்து ரொம்ப சாந்தமான ஒரு பேர்டு. ஸோ ஈகிள் பக்கத்தில் டவ் இருந்துச்சுன்னா ஈகிள் வந்து என்ன பண்ணிடும், டவ்வை கொண்டுடும். ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறோம், ஈச் அதர் ப்ரே ஆயிடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து வருவோம். எப்படி வருவோம்னா, ஃபீனிக்ஸ் பேர்டு எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து வருவோம். ஃபீனிக்ஸ் அப்படின்ற பேர்டு வந்து என்னாகும் அப்படின்னா, அது வந்து செத்து போனாலும் ஆஷ் ஆனாலும் திரும்ப அந்த சாம்பல்லேருந்து வரும். ஸோ அது அதே மாதிரி தான் எங்கள் லவ்வும் வந்து அப்படி தான், ஃபீனிக்ஸ் மாதிரி தான் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஸ்டான்ஸால் வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து லவ்வோட வாழல அப்படின்னா அட்லீஸ்ட் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், அந்த லவ் விளையாட்டு வந்து நாங்கள் சாவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு பெரிய லெஜெண்டரி ஃபிகர்ஸ்லாம் கிடையாது. ஸோ எங்களுக்கு வந்து இப்போ லெஜெண்டரி ஃபிகர்ஸ், இப்போ நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா, இப்போ யாராட்டும் ரொம்ப லெஜெண்டரி பர்சன்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, டோம்ஸ் அப்புறம் மெமோரியல்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் லெஜெண்டரி ஃபிகர்ஸ்க்கு வேணால் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு லெஜெண்டரி ஃபிகர்ஸ் வந்து கிடையாது. ஸோ எங்களுக்கு அந்த மாதிரிலாம் யாரும் வந்து எங்கள் லவ்வுக்கு வந்து, இப்போ தாஜ்மஹால் வந்து என்ன அப்படின்னா மும்தாஜோட கல்றை, ஸோ அது வந்து என்ன ஒரு மெமரியலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டோம்ப்னு கூட சொல்லுவோம், கல்றை. ஸோ அதே மாதிரி எங்களோட லவுக்கெலாம் யாரும் வந்து கெட்ட மாட்டாங்க. நாங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு லெஜெண்டரி கிடையாது. ஆனால் நாங்கள் வந்து எதுக்கு ஒர்த்தியாக இருப்போம் அப்படின்னா, இப்போ ஒரு பொயட்டோட க்ரானிக்கல்ஸ்லேயாட்டும் நாங்கள் வந்து ரெக்கார்டாக வந்து இருப்போம். ஸோ க்ரானிக்கல்ஸ் அப்படின்ற ரெக்கார்ட் தான் சரியாக சொல்லுவோம், இந்த போயம்லாம் சொல்கிறோம்ல. ஸோ அந்த போயட்லேயாட்டும் எங்களை பற்றி வந்து யார் பொயட் வந்து எழுதுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து இறந்து போனால் வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் ஹாஃப் ஏக்கர் லேண்ட்லலாம் எங்களை வந்து வைக்க மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு வெல்ராட்டான ஒரு ஆன்லையாட்டு எங்களோட ஆஷஸை வந்து வைப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்களோட லவ் வந்து இந்த உலகத்துக்கு வந்து எப்படின்னா ரொம்ப புனிதமான ஒரு லவ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு பர்ஃபெக்டான ஒரு செயிண்ட் லவ் அப்படின்றத இவர் வந்து சொல்கிறார். நாங்கள் வந்து வெறும் மியூண்டேனான வெறும் இந்த லஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், அந்த ஒரு லவ் கிடையாது எங்களோட லவ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். எங்களோட லவ் வந்து ஒரு லவ் செயின்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஃபிஃப்த்து ஸ்டான்ஸால் வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ எங்களோட லவ்வை பார்த்து மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோல் மாடலாக வந்து இருப்பாங்க.
அதே மாதிரி எங்கள் லவ் வந்து வேர்ல்டு வைடாக வந்து சுற்றிட்டே இருக்கும். அது கண்ட்ரீஸ், டவுன்ஸ், அப்புறம் வந்து நிறையா சுற்றி சுற்றி வந்து வரும். அதுமாதிரி பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி சயின்ஸ் லவ் வந்து வேணும் அப்படி சொல்லிட்டு காட்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லி இந்த பாயத்தை வந்து என் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பிளேட்டானிக் ஸ்ட்ரெயின் ஆஃப் லவ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ பிளேட்டானிக் லவ் அப்படின்றது வந்து எப்படின்னா, இப்போது டவ் இருக்குது அப்படின்னா டவுக்கும் ஈகிளுக்கும் உள்ள லவ். ஸோ இது வந்து சாத்தியம் கிடையாது, சொந்த மாதிரி தான். ஸோ சாத்தியம் இல்லாத ஒன்று. சரி, இது வந்து இப்போது அவங்க வந்து ஃபிசிக்கல் லவ் வந்து சொல்லலை, ஸ்பிரிச்சுவல் லவ்க்கு தான் பிளேட்டானிக் லவ் வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த போயத்தில் வந்து பிளாட்டானிக் ஸ்ட்ரெயின் ஆஃப் லவ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜான் டன்னோட பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வந்து இந்த போயத்தில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ என்னென்னா, அவரோட லவ்வும் அதுவும் விமன் மேலே இருக்கிற லவ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து இதில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து எதை சொல்லுது அப்படின்னா, இவரோட லவ் வந்து எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து இவர் வந்து எப்படி சொல்கிறாரு அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் அவரோட ஒய்ஃபை பற்றி தான் சொல்கிறாரு, ஆன், சரியா? அந்த அவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து ஆன். ஸோ அவங்கள பற்றி தான் வந்து இதில் வந்து வர்ணிச்சு எழுதியிருக்காங்கன்றாங்க. அதேமாதிரி இந்த போயம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, பேரடாக்ஸ் வந்து பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இதில் வந்து டைட்டிலுமே வந்து பேரடாக்ஸிக்கலாக தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு டிவைனான ஒரு லவ், சரி, அதுதான் வந்து கேனனைசேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து சொல்லியிருக்கு. அதே மாதிரி இப்போ எப்படின்னா, ஒரு ஒரு லவர் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்குது, அதுவும் ஒரு மாக்கிங் அண்ட் ஐரானிக்கல் டோனில் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் பாயட் வந்து எப்படி ஆர்கியூ பண்ணியிருக்காருன்னா, லவ் மேக்கிங் தான், ஆனால் அது வந்து ஒரு இனசன்ட் ஆக்டிவிட்டி மூலமாக வந்து இதில் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்கான்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த போயத்தோட இமேஜரி வந்து நல்ல விட்டான விட்டு, சரியா, நல்ல அறிவாக வந்து இதில் வந்து அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ட்ரமாட்டிக் கேரக்டர் வந்து இதில் இருக்குது பாயம். ஸோ ஒரு ஆத்தர், அந்த லவ்வர் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி, ஸோ அதுதான் வந்து ட்ரமாட்டிக்கல் எலிமெண்ட்ஸ், ஸோ ட்ரமாட்டிக்கல் கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரி மெடஃபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரமாட்டிக் ஸ்டைல் வந்து எப்படின்னா, ஒரு டிபேட்டாக ஒரு வாக்குவாதம் பண்ணுற மாதிரி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இவரோட கேனனைசேஷன் அப்படின்ற ஒரு போயத்தோட சம்மரி அண்ட் அனலைசிஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் இஃப் யூ ஹேவிங் எனி சஜஷன், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் சீ நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பாய்.